அன்பான நண்பர்களே, dear friends, சில வேளையிலே நான் இந்த நாள் ஒரு மணி நேரம் ஜெபித்தேன், பைபிள் வாசித்தேன், ரெண்டு மணி நேரம் ஜெபித்து பைபிள் வாசித்தேன் என்று சொல்லுகிறது உண்டு. We say that today I prayed for 1 hour and read the Bible, I read for 2 hours, we may say that. பரவாயில்ல, நேர்த்தியாய் செய்து விட்டேன் அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுகிறது உண்டு. We could be satisfied, oh it's fine, I did it, I completed it. அதே மாதிரி அடுத்த நாள் ஒரு 3 நாள் கூட நடக்கலாம் ஒருவேளை. The next day it follows and even for 3 days it may continue. 4th, 5th நாள் வரும்போது ஒரு மணி நேரம் கூட பைபிள் வாசிக்கிறது இல்லை, ஒரு அதிகாரம் கூட வேதம் வாசிக்க முடியல. And when we come to 4th or 5th day, even to read one chapter becomes a challenging. அந்த நேரத்துல சோர்ந்து போய் விடுகிறோம். Sometimes we go so weary. இது என்னது? நம்முடைய பலத்தை பிரவாகித்து நம்ம ஜெபிக்கிறது, பைபிள் வாசிக்கிறது. What is this? This is because of gathering our strength and reading the Bible and praying. நம்ம இந்த பலன் எல்லாத்தையும் பிரவாகித்து அதெல்லாம் கொண்டு வந்து ஒன்னு போல சேர்த்து பிரவாகித்து ஒரு சில நாள் ஜெபிக்க முடியலாம் ஒருவேளை. We may gather up the strength and pray for few days. ஒரு சில நாட்கள் அப்படியே பலவீனப்பட்டு ஒன்றும் பண்ண முடியல ஆண்டவரே, பயங்கரமா இருக்கு சோதனை அப்படினு விழுந்து போகிறது உண்டு. Other few days we feel, Lord, I'm very much tired, I am not able to cope up with this and we fall. ஏசாயா 40:30 இப்படி வாசிக்கிறோம், இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். Isaiah 40:30 we read like this, even youths grow tired and weary and young men stumble and fall. கொஞ்சம் பாருங்க, இளைஞருக்கும் வாலிபருக்கும் எவ்வளவு பலன் உண்டு. Consider the strength of the youth. இப்போ ஒருவேளை உங்களுக்கு 50 வயசா இருந்ததுன்னா 20 வயசுல உங்களுக்கு என்ன பலன் இருந்தது, எப்படி எதை கள்ளத்தினாலும் செரிக்கும் அப்படின்னு. Maybe your age is 50. Think about your 20th year, so agile. ஆனால் அப்படிப்பட்ட இளைஞரும் இளைப்படைந்து வாலிபரும் இடறி விழுவார்கள். Even such a strengthful youth may grow tired and weary. கர்த்தருடைய சமூகத்துக்கு வர்றதுக்கு உங்க பலம் ஏன் பலத்தெல்லாம் பிரவாகித்தா ஒரு நாள்ல அது தோல்வியில தான் முடியும். In order to come to the presence of God, if we depend on our gathering our strength, it may fail one day. ஒருவேளை இளைஞர மாதிரி பயங்கர பலன் இருந்தாலும் வசனம் சொல்லுகிற 100க்கு 100 சத்தியம் ஒரு நாள் தோல்வி வந்துடும். Even like a youth you may have a great strength, but the word of God is 100% true, you may have to fall down one day. கர்த்தருக்கு முன்னால வந்து ஜெபிக்கிறதுக்கு வேதம் வாசிக்கிறதுக்கு நம்ம பலனை சார்ந்திருக்க கூடாது. அவர் சொல்றாரு, சத்துவம் இல்லாதவனுக்கு நான் சத்துவத்தை பெருக பண்ணுவேன். And in order to read and pray, we need not depend on our strength, but God says he increases the power of the weak. ஆண்டவருடைய பலத்தில் சார்ந்திருப்போம். So let's lean on the power of God. ஜெபம் பண்ணுவோமா? Let us pray. அன்பின் தகப்பனே, dear father, என்னுடைய பலத்தில் நான் சார்ந்திருந்து சில நாள் பைபிள் வாசித்திருக்கேன், ஜெபம் பண்ணியிருக்கிறேன், உங்களை தேடி இருக்கிறேன். Lord, I used my strength and sought you and read the Bible for few days. அநேக நாட்கள் சோதனை வந்து இடறி விழுந்திருக்கிறேன். So many times I was hindered and fallen down. நான் என்னதான் பண்ணுவேன்? What shall I do, Lord? ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை எனக்கு இல்லையே. I don't have a victorious life. இயேசுவே, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெயமா இருக்கிறதுக்கு, வெற்றியாய் ஓடுவதற்கு உங்களையே சார்ந்திருக்கிறோம். Lord, we lean on you to have a victorious Christian life. என்னதான் பலன் எங்களுக்குள்ள இருந்தாலும் அது வாலிபருக்குரிய இளைப்படைந்து விழுந்து போகிறதான பலன். Whatever may be the strength that we have, even like a young people, but it may fall down. உங்களையே சார்ந்திருக்கிறோம். But we lean on you. கரங்களை பிடித்திருக்கிறவர் கைவிடவே மாட்டே. The one who is holding a hand will never leave us. ஆண்டவரே, நாங்கள் உறங்கும் போது தூங்கும் போது நீர் தூங்குவதில்லை, கண் அசர்வதும் இல்லை. Even when we are sleeping, you are not asleep, O God. அப்படியாக நீர் உங்க பிள்ளைகள் மேல நோக்கமா இருக்கிறீங்க. You are focused on your children. நீங்க ஜெயத்தை கொடுக்கிறதுக்காக நன்றி. Thank you for giving us victory. இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பிதாவே. In Jesus' name we ask this, dear Father. Amen. Amen.